சொன்னா கேட்க மாட்டியாமா? அம்மா முடியாத நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? சந்தோஷ் இல்லையா? எங்க போனா? ஐயா சந்தோஷ் அப்பா கூப்பிடுறாரு பாருப்பா. வந்துட்டம்மா. அப்பா அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல என்னப்பா சொன்னாங்க? அது எம்மா கேக்குற ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும்ன்றாங்க. சரிப்பா. 5 லட்சம் ஆகணும்ன்றாங்க. என்னப்பா சொல்ற? அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வயசான காலத்துல 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி உயிரோடு இருந்து நான் என்னப்பா பண்ண போறேன்? கடவுள் விட்ட வழி இருக்கிற வரி இருந்துட்டு போய் சேர்றேன். அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் இருக்கம்மா, நீங்க அம்மா கவலைப்படுறீங்க. என் தலைய கொடுத்தாலும் நான் உங்களை காப்பாத்துறேம்மா. அப்பா நீங்க அம்மாவை பத்திரமா பாத்துங்கப்பா, நான் வந்துடுறேன். என்ன எடுத்துட்டு இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். உங்கள் பையன் சந்தோஷ் எங்கள் கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாரு. அவர் இறந்ததுனால அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் ஆயிருக்கு. அதை ப்ராசஸ் பண்ணணும்னா அவரோட டெத் சர்டிஃபிகேட் வேணும். என் பையனே போயிட்டான். இந்த பணத்தை வாங்கி நான் என்னப்பா பண்ண போறேன்? டெத் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லையாப்பா. அப்போ ரெடி பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துட்றேன். தம்பியோட டெட் சர்டிஃபிகேட் போய் வாங்கிட்டு வந்துடுறோமா? வெளியில வாங்கிட்டு வந்து கொடுங்க.
நாளைக்கு வாங்கிக்கலாம். இப்போ கிளம்பு. ஐயா, உங்களை பார்த்தா பாவமாக இருக்கு. பையன் வேற இறந்துட்டான்னு சொல்கிறீங்க. அந்த ஆள் கேட்குற காசு கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டு வாங்க போகிற வழியை பாருங்கள். இல்லைன்னா அந்த ஆள்கிட்ட சர்டிஃபிகேட்டு வாங்க முடியாது. சரிங்களா ஐயா? பார்த்து பண்ணு. சரி. அப்படியே இருக்காங்க ஐயா. சர்டிஃபிகேட் வந்துருச்சா? வாங்கிட்டீங்களா? வந்துச்சுங்க. நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வேலையை பாருங்கள். சரிங்க. என்ன கந்தசாமி, உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டீங்களா? நீங்கள் எப்படி உங்கள் பேர் எனக்கு தெரியும்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், அதான். ஹலோ, எஸ், சொல்லுங்க. வணக்கம் சார். சார், என்னோடய ஃப்ரெண்டு கந்தசாமின்னு ஒருத்தர் பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. அந்த டெத் சர்டிஃபிகேட் கிளைம் பண்ண போயிருக்காரு. பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸா? ஆமாம் சார். அவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அவர் பேர் என்ன சொன்னீங்க? கந்தசாமியா? ஆமாம் சார், கந்தசாமி. கொஞ்சம் பார்த்துருங்க சார். சார், இந்த மாதிரி ஆளாக தண்டிக்கணும் சார். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வில் டேக் ஆக்ஷன். நிறுத்தினாதான் நம்ம நாடு முன்னேறும். ஜெய்ஹிந்த்.